அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஜனவரி திங்கள் 18 நாள் அன்னையாம் திருவை புனித எமிலி என்பவரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம். மிக சிறியோராகி என் சகோதரர் சகோதரிகள், ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கு செய்தீர்கள். எமிலி பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஹைலாக் என்னும் இடத்தில் 1797 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 12 நாள் பிறந்தார். எமிலியின் குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம். அதனால் அவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளர்ந்து வந்தார். எமிலிக்கு 13 வயது நடக்கும் போது அவருடைய தாயார் அவரை பாரிஷில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பதற்காக கூட்டி சென்றார். அவர் எமிலியை பள்ளியில் சேர்த்து விட்டு திரும்பி வரும்போது வரும் வழியில் துரதிருஷ்டவசமாக இறந்து போய்விட்டார். அப்போது எமிலி அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. தாய் இறந்து போனதால் தந்தையின் பராமரிப்பிலேயே அவர் வளர்ந்து வந்தார். எமிலி தன்னுடைய படிப்பை முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பிய போது அவருடைய தந்தை அவருக்கு திருமணம் முடித்து வைக்க திட்டமிட்டார். ஆனால் எமிலியோ தான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை, மாறாக ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப் போகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதற்கிடையில் எமிலியின் தாய் வழி தாத்தாவின் வீடும் சொத்துக்களும் அவருக்கு வந்தது. அந்த வீட்டை தன்னுடைய சேவை மையமாக வைத்து கொண்டு எமிலி அங்கு வந்த நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகள் செய்து வந்தார். எமிலியின் இத்தகைய போக்கு அவருடைய தந்தைக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி இருந்தும் எமிலி தான் ஆற்றி வந்த சேவைகளை நிறுத்தாமல் 15 ஆண்டுகளுக்கு மேல் செய்து வந்தார். எமிலி தன்னுடைய ஆலோசகரான மெர்சியரிடம் அவ்வப்போது ஆலோசனைகள் கேட்டு வந்தார். அவருடைய ஆலோசனையின் பேரில் 1835 ஆண்டு வளனாரின் அருட்சகோதரிகள் என்னும் சபையை தோற்றுவித்தார். அந்த சபையின் பிரதான பணியை நோயாளிகளை கவனித்துக் கொள்வதும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்டுவதும் தான். எமிலி தொடங்கிய சபையில் ஏராளமான பேர் சேர்ந்தார்கள். அதன் மூலம் அவர் நோயாளிகளை பராமரிக்கின்ற பணியையும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்டுகின்ற பணியையும் மிகச் சிறப்பான முறையில் செய்து வந்தார். அதனால் குறுகிய காலகட்டத்திலே அவருடைய சபை பல்வேறு இடங்களுக்கு பரவியது. இப்படி ஏழையரின் வாழ்வு ஏற்றம் காண தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்த எமிலி 1856 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இவருக்கு 1951 ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய எமிலியின் நினைவு நாளை கொண்டாடும் இன்று அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். ஏழை எளியவர் மீது அக்கறை. தூய எமிலி ஏழை எளியவர் மீது எந்த அளவுக்கு அக்கறை கொண்டு வாழ்ந்து வந்தார் என்பதை அவருடைய வாழ்வை ஆழ்ந்து படிக்கின்ற போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. திருமணம் செய்து கொள்ளாமலே ஏழையரின் வாழ்வு ஏற்றம் பெற அவர் தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்தது எல்லாம் நமக்கு வியப்பாக இருக்கின்றது. இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் நம்மோடு வாழ்கின்ற ஏழை எளியவரிடத்தில் அக்கறை கொண்டு வாழ்கின்றோமா, அவர்களுக்காக நம்மை முழுதாக அர்ப்பணிக்கின்றோமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் ஏழை எளியவர் பற்றிய நம்முடைய பார்வையும் அவர்களை குறித்த நம்முடைய பேச்சுகளும் வேதனை அளிப்பது போன்று இருக்கின்றன. ஏழைகள் அப்படி இருப்பது அவர்களுடைய தலைவிதி என்பது போன்ற பேச்சுகள் நம் மத்தியில் இருப்பது நாம் ஏழைகளை பற்றி எந்த அளவுக்கு தவறான பார்வையை கொண்டிருக்கின்றோம் என்பதை குறித்து காட்டுவதாக இருக்கின்றது. இத்தகைய பார்வைகள் நம்மிடமிருந்து மறைய வேண்டும். ஒருமுறை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் ஒருவன் திடீரென்று அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இழுத்துச் செல்லப்பட்டான். அவன் உதவி உதவி என்று எவ்வளவோ கத்தினான். ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு யாருமே அங்கு இல்லை. அப்போது அந்த வழியாக வந்த அந்த மாணவனுடைய வகுப்பு ஆசிரியர் ஆழமான இடத்திற்கு நீச்சல் அடிக்க கூடாது என்று எத்தனை முறை வகுப்பில் சொல்லி இருந்தாலும் புரியவில்லையே, உனக்கு மரமண்டை மரமண்டை என்று அவனை திட்டத் தொடங்கினார். இதை கேட்டு கடுப்பான மாணவன்
உபதேசம் வேண்டாம் ஐயா, உதவிதான் வேண்டும் என்று கூப்பாடு போட்டான். உடனே அந்த ஆசிரியர் ஆற்றில் குதித்து அவனை காப்பாற்றினார். ஆபத்தில் இருக்கின்ற அல்லது தேவையில் இருக்கின்ற ஒருவருக்கு உதவிட வேண்டுமே ஒழிய நம்முடைய உபதேசம் தேவையில்லை என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றே நாம் விழா கொண்டாடும் தூய எமிலி வறிய நிலையில் இருந்தவர்களுக்கு வெறுமன உபதேசித்துக் கொண்டிருக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அக்கறையோடு உதவி செய்தார். அவரை போன்ற தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம். அதன் மூலம் கடவுளின் அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம். இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித எமிலியின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள்வாக்கு குழும மகிழ்வான நாம விழா நல்வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்கின்றது. இந்த புனிதரின் வரலாற்றினை நமக்கு தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட அருட்பணியாளர் மறை திரு மரிய அந்தோணிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை பரிமாறிக் கொள்கின்றது.